பெப்பர் ஸ்க்ரீன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். திரை விமர்சனத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மிமி. தாய்மைக்காக தன்னுடைய லட்சியத்தையும் கனவுகளையும் விட்டு கொடுத்த ஒரு பெண்ணோட கதை. ஜெய்ப்பூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ஹீரோயின் இருக்காங்க, அதாவது கிருத்தி சனன். அவங்க ஒரு டான்ஸர். அவங்களுக்கு எப்படியாச்சும் பாலிவுட்டில் வந்து போய் நடித்து பெரிய ஸ்டார் ஆகணும்னு ஆசை. அதுக்காக பணம் தேவைப்படுது. அதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுட்டு வராங்க. இந்த சுச்சுவேஷனில் அமெரிக்காவிலேருந்து ஒரு கப்பல் வந்து தங்களுடைய கருவை சுமக்கிற ஒரு வாடகை தாயை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து பயங்கர ஹெல்த்தியாக இருக்கணும், ஏன்னா அது நல்லா இருந்தால் தான் வந்து தங்களுக்கு வர அந்த குழந்தை வந்து நல்லா இருக்குங்கிறதுக்காக நிறையா பெண்களை தேடிட்டு இருக்கும்போது இந்த டான்ஸரை வந்து அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இந்த காரில் வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கும்போது இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த டிரைவர் வந்து என்ன சொல்கிறான், நான் அந்த டான்ஸரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிறான். எவ்வளோ காசு கொடுப்பீங்கன்னு கேட்டால் இவங்க வந்து பெரிய அமௌண்ட்டு சொன்னோன்னே அவனுக்கு பயங்கரமாக இதாகி நம்ம ஹீரோயினை போய் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாச்சும் நீ வந்து ஒத்துக்கோன்னு சொல்லி அவளும் பணத்துக்காக ஒத்துக்கிறான். இப்படியே போயிட்டுருக்கு. இவங்க வீட்டில் போய் சொல்லி சமாளித்து வந்துட்டுருக்கா. கொஞ்ச நாள் கழித்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அந்த குழந்தை வந்து ஊனமாக பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே இப்போ வந்து அமெரிக்கன் கப்பல் வந்து ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. இவன் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வர்றதில்லை, காசு எதுவுமே பண்ணுறதில்லை. பட் இவன் வந்து கருவை சுமக்க ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கு என்னென்னா தாய்மை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வர வர அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த வந்து கருவை களைச்சிருந்துட்டு போயிடுறாங்க. இவளுக்கு வந்து அந்த தாய்மை வருது. கருவை களைச்சாலா அந்த குழந்தை என்ன அனுப்பிச்சு திருப்பி அந்த அமெரிக்காவிலேருந்து வந்து அந்த குழந்தைய வந்து திருப்பி வாங்கிட்டு போனாங்களா, இதுதான் மொத்த கதை. ஆக்சுவலாக வந்து இது வந்து இந்த கதை வந்து 2011 மராத்தியில் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ரிலீஸ் ஆகி பெஸ்ட் ஃபியூச்சர் அதாவது ரீஜினல் ஃபிலிம் மராத்தியில் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் 2013 சிங்கிதம் சீனிவாசராவ் தெலுங்குலையும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ 2021 இப்போ வந்து எடுத்திருக்காங்க. அதாவது தாய்மைங்கிறது வந்து உங்களுக்கு என்றைக்குமே எவர்கிரீன். அது வந்து அதுக்கு வருஷமும் கிடையாது, அதுக்கு வந்து ஒரு இதுவும் கிடையாது. இந்த படம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போச்சுன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு 60s வந்து அருமையான கதைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நிச்சயமாக வந்து திருப்பி எடுக்க ஆரம்பிச்சிருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டைலாக்ஸ். இதுமாரி எமோஷ்னல் கதையில் எப்போதுமே வந்து டைலாக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதில் ஒரு டைலாக் ஒன்று வரும் இன்பிட்வீனில், அதாவது வாட் வி இமேஜின் இஸ் நாட் அவர் லைஃப், வாட் ஹேப்பன் டு அஸ் இஸ் லைஃப். அதாவது நம்ம நினைக்கிறது வந்து வந்து இமேஜின் பண்ணிட்டுருக்கலாம் வாழ்க்கை கிடையாது, நமக்கு நடந்துகிட்ருக்கிறது என்னமோ அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டிரைவர் வந்து என்ன பண்ணுவான், ஒரு ஸ்டேஜில் வந்து இவளுக்கு யார் ஹஸ்பண்ட்னு சொல்ல தெரியாது. அவனுக்கு கல்யாணம் ஆகி ஆல்ரெடி வந்து குழந்தை, அதாவது குழந்தை இல்லாமல் 12 டெல்லியில் இருக்கும் ஃபேமிலி. திடீர்னு யார் இந்த குழந்தைக்கு அப்பான்னோடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, ஹீரோயின் இந்த டிரைவரை காமிச்சிருவான். அவன் வந்து நம்ம அந்த காலத்து பாக்ரியா சார் மாதிரி, அதே மாதிரி ஆக்ஷன் கீஷன்லாம் சொன்னோன்னே. ஆக்சுவலாக இந்த கரு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்துடும், குழந்தை பிறந்தால் வெள்ளை வெள்ளேருன்னு இருக்கும். ஏன்னா அமெரிக்கன் நாளில் அது அப்பா இவன் சொன்னோன்னே ஊரே இவனை வந்து அடிக்கடி இப்படி ஊத்து ஊத்து பார்ப்போம். இவன் கலர் என்ன, அந்த குழந்தை கலர் என்னன்னு உடனே எல்லோரும் ஐடியா கேட்பானுங்க. ஏங்க இதுமாரி வந்து எப்படிங்க அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுன்னா, இவன் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது, இவன் என்ன பண்ணுவான், நிறையா மஞ்சளை குடிம்மா, செம்மனை தின்னுமா. அங்கங்கே காமெடி வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. அதுமாரி இந்த டிரைவர் வந்து ஒரு டைலாக் சொல்லுவான், அவ்வளோ பிரச்சனை சார்ந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கேட்பா, ஏன்பா நீ வந்து பாதியிலே விட்டு போக வேண்டியதானே, நீ வந்து ஓடிட வேண்டியதானே, நீ உன் ஃபேமிலி தான் டெல்லியில் இருக்கும்போது. அவன் சொல்லுவான், நான் டிரைவர், பயணியை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும், இடையில ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, இடையில எந்த பிரச்சனை வந்தாலும் ஒத்துக்கிட்ட விஷயம் கரெக்டாக போய் சேர்க்கணும்னு சொல்லி சொல்லுவான். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணில் கூட அமெரிக்கன் கப்பல் சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து பேரண்ட்டுங்கிறவங்க வந்து குழந்தைய அதாவது பெற்றது மட்டும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டைலாக்ஸ் அங்கங்கே அந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அதேமாதிரி ஹீரோயின் கிருத்தி சனன் ஆக்ட் பண்ண விதம், அதாவது அவள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டான்ஸர் ஸ்லிம் பாடி, அதுக்காக தான் அவளை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த குழந்தை அப்படியே வளருதுங்கிறத வந்து அவள் ஃபேஸ் ரியாக்ஷனில் காமிப்பாள். அதேமாதிரி பிரசவத்தில் வந்து அவள் வந்து குழந்தை பார்க்கும்போது அவனுடைய க்ளோஸ்அப்லாம் கட் பண்ணி பார்க்கும்போது ரியலி ஒரு பிரசவம் எப்படி நடக்குங்கிற ஃபீல் கொடுத்துட்டாங்க. அந்தமாதிரி நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ கேரக்டரும் சரி, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி அவன் கல்யாணம் ஆனவன் இருந்தாலும் அந்த ட்ராவல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் வந்து எடுத்துக்கிட்ட கதையை ரொம்ப தான் பண்ணியிருந்தார். மைனஸ் அப்படின்னா இந்த மாதிரி கதையில் வந்து எமோஷன் தான் வந்து நமக்கு வந்து முக்கியமே ஒழிய இதில் வந்து என்ன மைனஸ்ன்னு தேடி கண்டுபிடிக்கிற அளவு இந்த படத்தில் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை.
அதே மாதிரி ஃபேமிலி கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை பிறந்தோன்னே அதாவது தன் பொண்ணு வந்து யாரை மாற்றி மாற்றி சுச்சுவேஷன் நடக்கும்ல யார் அப்பாவுக்கு இருப்பான். ஆனால் அந்த குழந்தை வந்து குழந்தை உருவாயிடுச்சுன்னொன்று அந்த பேரண்ட்ஸு காட்டுற அன்பு அந்த சுற்றி உள்ளவங்க வந்து நேசிக்கிற விதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே இன்னமும் அந்த கூட்டு குடும்பம் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஃபீலிங்கை தான் வந்து இந்த டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த மிமி படம் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் உங்களோட கமெண்ட்டை எழுதுங்க. அதேமாரி நீங்கள் படம் பார்த்துட்டு இந்த படத்தோட விமர்சனம்னு சொல்லுங்கள். நாங்கள் பண்ணுற விமர்சனத்தை பற்றி உங்கள் கருத்தை நீங்கள் தெரிவிக்கலாம். மீண்டும் வேறொரு படத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.